வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற விஜய் ஆண்டனி நடித்து ஆனந்த் கிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்த கோடியில் ஒருவன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெயிச்சுட்டு வந்து என்ன தான் பிடுங்குவாங்கன்னு தெரியுமே. கோடியில் ஒருவன் இந்த படம் சென்சாரான டேட் 3/9/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். யூஏ கொடுத்தாலே அது எப்போயுமே கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதனால் இந்த படத்தை 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோடு தான் வந்து பார்க்கணும். இந்த படத்துடைய டியூரேஷன் 151 நிமிஷம் 39 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 31 நிமிஷம் 39 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. நல்லா கரெக்டான சைஸில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்டர்வெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 நேரம் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ராஜா தங்கசாமி செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. கோடியில் ஒருவன் படம் என்ன தான் யூஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இந்த படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸை அடல்ஸ் ஒன்லி பீப்புள் மட்டும் பாருங்கள். 18 வயது கீழே உள்ளவர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படத்தில் வர நிறைய டைலாக்ஸ், கெட்ட வார்த்தைகள்லாம் வெற்றிமாறன் எடுத்த வட சென்னை படத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. சரி, இந்த படத்துடைய கட்ஸை நான் பார்க்கலாம். கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட்ஸ் ஒத்தா உமலை பக்காளி புண்டை லவடிக்க பால் குஞ்சு சூத்து குண்டி செவடியா பொட்ட ஃபக். கேட்டிங்களா, இருக்கிற மொத்த கெட்ட வார்த்தையும் இந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க போல். இந்த மாதிரி வர எல்லா கெட்ட வார்த்தையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரிமூவ் த வேர்ட்ஸ் ஃபக், ஹேஸ்வால், பேஸ்டட், வேர் எவர் இட் கம்ஸ் இன் த சப்டைட்டில். தமிழில் வர இந்த கெட்ட வார்த்தைக்கான சப்டைட்டில் வர இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையும் தூக்க சொல்லிட்டாங்க. என்னமா பேசியிருக்காங்க பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது வாயே கூசுது. கட் நம்பர் 2, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரக் யூசேஜ். ஓகே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வாய்ஸ் ஓவர் அட் த பிகினிங் அண்ட் ஆஃப்டர் இன்டர்வல், அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, டீஃபோக்கஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷ் அண்ட் நெக் ஸ்லிட்டிங் இன் பிட்வீன் ஷாட், ரத்தம் தெரிக்கிற விஷுவல்ஸையும் கழுத்து அறக்கிற மாதிரியான சீனையும் டீஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சேம் விஷுவல் ஆல்சோ டீஃபோக்கஸ்ட் வேர் எவர் ஷோன் ஆஸ் ஃப்ளாஷ்பேக், இதே சீனே ஃப்ளாஷ்பேக்காக வந்தாலும் அதை டீஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, சாங் நம்பர் 7 நீ யாரு அப்படின்ற பாட்டில் வர வரிகளை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன வார்த்தை வருது தெரியுமா? ஒத்தா அண்ட் உமலை. இந்த என்டையர் சாங் சீக்வன்ஸ் பாட்டுக்குள்ளேயே கெட்ட வார்த்தையை சொருவிருக்காங்க. அதனால் இந்த வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டைலாக்ஸ் இன் ஷார்ட் நம்பர் 268 அண்ட் 269, ரிலேட்டட் டு ஷோயிங் ஆஃப் பாடி, உடம்பை வச்சு ஏதோ பேசுகிற வார்த்தைகளை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டயலாக் ரிலேட்டட் டு கவர்னர், கவர்னரை பற்றி பேசுகிற சில வார்த்தைகளை தூக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய மொத்த கட்ஸும், மொத்தம் 7 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. விஷுவலாக சீன்ஸ் எல்லாம் பெருசாக கட் ஆகிற அளவுக்கு எதுவும் சென்சாரில் கட் கொடுக்கல, நிறைய டைலாக்ஸ் தான் தூக்கியிருக்காங்க. இதனால் இந்த படத்துடைய டியூரேஷனில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. இந்த படத்துடைய டைரக்டரான ஆனந்த் கிருஷ்ணன் ஏற்கனவே மெட்ரோ ஆள்ன்ற படத்தெலாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஆளுன்ற படம் ஃப்ளாப் படம், மெட்ரோன்ற படம் ஓரளவுக்கு சுமாராகவே ஓடிச்சு, கிரிட்டிக்கலி அக்ளைம் படம் தான் அது. விஜய் ஆண்டனி நடிக்கிற படங்களுக்கு எப்போவுமே மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது தான். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காம்போ ஜெயிக்குதா இல்லையான்ட்டு. கூடிய விரைவில் கோடி ஒருவன் படத்துடைய விமர்சனத்துடன் சந்திப்போம். இந்த வாரம் இந்த படங்கள் கூடவே இன்னும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் டோன்ட் ப்ரீத் பார்ட் 2. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 100 மினிட்ஸ் 0.5 செகண்ட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம் 5 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சோனி பிக்சர்ஸ் டேரக்டர் சாம் ரெய்மியும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி. இந்த படத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த படம் தமிழ்லையும் டப்பாகி ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாம் இந்த படம் எந்தளவுக்கு ஓடுதுன்ட்டு. அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய இன்னொரு படம் ஓல்டு. நம்ம இந்தியாவில் பிறந்து அமெரிக்கன் டேரக்டரான நைட் ஷியாமலன் தான் இந்த படத்துடைய டேரக்டர். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் சென்சாரான டேட் 22/7/2021. இந்த படத்துடைய டியூரேஷன் 108 மினிட்ஸ் 0.37 செகண்ட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 48 நிமிஷம் 37 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வார்னர் பிராஸ், நைட் ஷியாமலனும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் திஸ் மூவி. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சிஇஓ ஆஃப் சிபிஎஃப்சி மும்பை. இந்த படம் ஃபாரின் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு தான் பெற்றிருக்கு, பார்க்கலாம் இந்த படம் நம்ம ஊரில் தேருதா இல்லையான்ட்டு. இதே மாதிரி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய சென்சாருடன் மீண்டும் சந்திப்போம். ஓத்தா உமலை பக்காளி புண்ட லவடிக்க பால் குஞ்சு சூத்து குண்டி செவடியா பொட்ட ஃபக். கேவலம் கேவலம் சொல்லும்போதே வாயலா கூசுது.